அனைவருக்கும் வணக்கம். இளங்கலை 2ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் மாணவர்களுக்குரிய அறை இலக்கியம் பாடப்பகுதியிலிருந்து நாளடியார் பகுதியிலிருந்து காண இருக்கும். நாளடியார்ல வந்து ஈகையை பத்தி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் முதல் பகுதியில். அதன் தொடர்ச்சி தான் இது. முதல்ல உள்ள பாடல் குறிப்பிட்ட இலக்கம் என்ன அப்படின்னா, பிறருக்கு கொடுக்கும்போது மகிழ்ச்சியுடன் வந்து நம்ம அடக்கத்தோடையும் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா முக்தி நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி முதல் பாடல் வரிகள் வந்து குறிப்பிட்டது. இரண்டாவது பாடல் வரி என்ன குறிப்பிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்வம் உடையவர்கள் என கர்வம் கொள்ளக்கூடாது, பிறருக்கு கொடுத்து உண்ண வேண்டும். மூணாவது பாடல் என்ன குறிப்பிட்டது அப்படின்னா, செல்வம் நிலை இல்லாதது, அதனால் பிறருக்கு கொடுத்து நம்ம வந்து கொடுக்கறதுனால மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. நாலாவது பாடல் வந்து, இம்மி அளவாவது பிறருக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி நான்கு கருத்துக்களை வந்து போன பகுதியில பார்த்தோம். இந்த பகுதியில ஐந்தாவது பாடல், மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவருக்கு உருமாறியவை கொடுத்தல் வறுமையால் ஈதல் இசையாதெனினும் இரவாமை ஈதல் இரட்டியுறும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறுமை அப்படின்னா என்னன்னா மறுபிறப்பு, இம்மை அப்படின்னா இப்பிறப்பு, இந்த ரெண்டையும் சரி இந்த இரண்டு நிலைகளையும் நோக்கி அப்படின்னா கருதி ஒருவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நம்மளால பிறருக்கு வந்து கொடுத்து உதவக்கூடிய நிலை இல்லைனாலும் தான் ஒரு மாதிரி தக்க பலனை வந்து நமக்கு அவங்களால கொடுக்க இயலவில்லை அப்படின்னாலும், வறுமையால் ஈதல் இசையா நம்ம வந்து வறுமை நிலையில இருக்கோம், இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு நோக்கி ஒருவருக்கு வந்து நம்மளால உதவி செய்ய முடியல அப்படின்னாலும் நம்மளால என்ன முடியல கொடுக்க முடியல, வறுமை நிலையில இருக்கக்கூடிய நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவ முடியல அப்படின்னாலும் பரவாயில்லாதான் இசையாதெனினும் கொடுக்க முடியவில்லை எனினும் இரவாமை ஈதல் இரட்டியுறும். அதாவது என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து பிறத்தை யாசித்து நிற்கக்கூடாது, அப்படி யாசிக்காம இருந்தோம் அப்படின்னா ஈதல் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலன், அதாவது நம்ம கொடுக்கலனாலும் அந்த பலன் நமக்கு வந்து இரட்டிப்பாக கிடைக்கும். எப்போது அப்படின்னா பிறர்கிட்ட வந்து நம்ம யாசித்து நிற்கக்கூடாது, நமக்கு நம்மளால பிறருக்கு உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்லை, நம்ம வந்து பிறர்கிட்ட வந்து கை நீட்டி பலனை வந்து எதிர்பார்க்க கூடாது. நடு ஊருள் வேதிகை சுற்றுக்கோள் புக்க படுப்பனை எண்ணர் பலர் நச்ச வாழ்வார் குடி கொளுத்த கண்ணும் கொடுத்துண்ணா மாக்கள் இடுகாட்டுள் ஏற்றப்பனை. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடு ஊருள் வேதிகை சுற்றுக்கோள் புக்க படுப்பனை எண்ணர் பலர் நச்ச வாழ்வர், பலர் புகழும்படி வாழக்கூடியவர் யார் அப்படின்னா பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய மக்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து யாருக்கு ஒப்பாவங்க அப்படின்னா, ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பெண் பனை மரத்திற்கு ஒப்பாக கூடியவர்கள். அடுத்த வரியில், குடி கொளுத்த கண்ணும் கொடுத்துண்ணா மாக்கள் இடுகாட்டுள் ஏற்றப்பனை. இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்வம் இருந்தும் பிறருக்கு கொடுத்துண்ணாத மக்கள், அதான் கொடுத்துண்ணா மக்கள், மக்கள்னா யாருன்னா மக்கள், அவங்க வந்து யாருக்கு ஒப்பாங்க அப்படின்னா இடுகாடு, இடுகாட்டில் இருக்கக்கூடிய ஆண் பனைக்கு ஒப்பாவார்கள். பெயர்பால் மலை பெய்யா கண்ணும் உலகம் செயற்பால செய்யா விதினும் கயற்புலால் புன்னை கடியும் பொறுக்கடல் தன் சேர்ப்ப என்னை உலகுயுமாறு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெயர்பால் மழை பெய்யா கண்ணும் உலகம் அப்படின்னா என்னன்னா, அதாவது மழை பெய்யக்கூடிய காலத்துல பெய்யல அப்படின்னா என்னாகும், நாட்டில் வறட்சி நிலும். அதே போலத்தான் செயற்பால செய்யாவிடினும், அதாவது சான்றோர்கள் உயர்ந்தோர்கள் வந்து பிறருக்கு செய்யும் உதவிகளை செய்யாவிட்டாலும். அத வந்து யார்கிட்ட சொல்றாங்க முதல்ல, கயல் புலால் அப்படின்னா என்னன்னா கயல் மீனின் நாச்சத்தையும் புன்னை கடியும் புன்னை மலரின் மனத்தையும், கடியும் அப்படின்னா என்னன்னா மனம் நறுமணம், ஒரு கடல் தன் சேர்ப்ப கடற்கரையையும் உடைய தலைவனே. சேர்ப்ப அப்படின்னா யாருன்னா தலைவனே, அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மழை பெய்ய வேண்டிய காலத்துல பெய்யாவிட்டாலும் உயர்ந்தோர் பிறருக்கு செய்யும் உதவிகளை செய்யாவிட்டாலும் உலகின் உயிர்கள் வந்து எவ்வாறு பிழைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரிதானாமா? ஏற்றக்கை மாற்றாமை என்னானும் தாம் வரையான் ஆச்சாதார்க்கு ஈவதாம் ஆண்கடன் ஆச்சின் மலிகடல் தன் சேர்ப்ப
மாரிவார் கீதல் பொலிகடன் என்னும் பெயர்த்து. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏச்சகை அதாவது வறியவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லாம நம்ம என்ன செய்யணும், உதவணும். அதுதான் யாரோட கடன் அப்படின்னா ஆண்மகனுடைய கடன். அதை விட்டுட்டு நம்ம என்னது, நம்ம கொடுக்குற பொருளை வந்து திருப்பி கொடுக்கக்கூடியவருக்கு செய்வது வந்து உதவுவது வந்து கடன் கொடுப்பதற்கு ஒப்பாகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இறப்ப சிறிதென்னாது இல்லென்னாது என்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க முறை புதவின் ஐயம் புகவும் தவசி கடிஞை போல் பைய நிறைத்து விடும். அதாவது என்ன கூறுகிறார் என்றால், இறப்ப சிறிதென்னாது இல்லென்னாது என்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க. என்ன கூறாங்கன்னா, நம்மிடம் இருப்பது மிகவும் சிறிது என்று கருதாமலும் இல்லை என்று மறுத்து விடாமலும் எப்பொழுதும் அறப்பை செய்ய வேண்டும். முறை புதவின் ஐயம் புகவும் தவசி கடிஞை போல் பைய நிறைத்து விடும். அதாவது என்ன அப்படின்னா, வாயில்கள் தோறும் இறக்கும் தவசியின் உண்களம் போல புண்ணியம் மெல்ல மெல்ல அறப்பயனை நிறைவாக்கி விடும். கடிப்பிடு கண் முரசம் காலத்தோர் கேட்பர் இடித்து முழங்கியதோர் யோசனையோர் கேட்பர் அடுக்கிய மூ உலகும் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடிப்பிடு கண் முரசம் அப்படின்னா குறுங்கோளால் ஒழிக்கப்படும் முரசினது ஒளியை வந்து கால தூரம் உள்ளவர்களால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கேட்க இயலும். அதே போல இடித்து முழங்கியதோர் அப்படின்னா என்னன்னா இடியோசை, அதை வந்து யாரால கேட்க முடியும் அப்படின்னா ஒரு யோசனை தொலைவில் உள்ளவர்களால் மட்டுமே கேட்க முடியும். அடுத்ததாக வந்து சான்றோர்கள், சரியா, உயர்ந்தவர்கள் வந்து இரவலருக்கு கொடுத்து உதவுனாங்க அப்படிங்கிறத வந்து இரவலர்கள் வந்து சொல்வதை தான் யார் கேட்பாங்க அப்படின்னா மூன்று உலகங்களிலும் உள்ள அனைவராலும் கேட்க முடியும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று நாளடியார் மூலமாக வந்து அறிந்து கொள்ள முடிந்தது. நன்றி.